மனசாட்சி உறுத்துது ஏற்றுக்கொள்கிறார். நீ ஏற்கனவே எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல, வா அண்ணன் ரெண்டரை ஆண்டுல மறுபடியும் சண்டை, வா வச்சு பாப்போம். இந்த தேர்தலில் இந்த தோல்வியில் நான் மகிழ்ச்சி அடையல. இந்த கூட்டணிகள் தோற்றதுல நம் லட்சியத்தில் நான் வென்றதுல மகிழ்ச்சி அடையல. ஆனால் இனிவரும் காலங்களில் என் அன்பு சொந்தங்களே, பணம் தேர்தலில் ஒரு முதன்மையான கருவியாக இருக்காது என்பதிலே இந்த தேர்தலில் நான் மிகப்பெரிய வெற்றியாக வைக்கிறேன். சாதி அரசியல் வெல்லாது இந்த தேர்தல் நிரூபித்திருக்கிறார். இந்த தேர்தலிலே என் அன்பு சொந்தங்களே, தமிழன் சாதியாக நிற்கவில்லை. பணத்திற்காக இனத்தை காட்டிக் கொடுக்கிற ஈன குறையாகவும் அவன் இல்லை. என் இனத்தை கொன்ற துரோகிகளை கொண்டு ஒழிப்பதே எனது இறுதியான உறுதியான முடிவு என்றுதான் வாக்கு செலுத்தியிருக்கிறான். அதுவே இந்த தேர்தலின் முடிவு. எவரும் நடக்க முடியாது, எவரும் நடக்க முடியாது. இதான் உண்மை. இதுல சந்தேகம் தான் எழுதி வச்சுப்போம். பாராளுமன்ற தேர்தலுக்கு, 2014 சட்டமன்ற தேர்தலுக்கு இதேதான் இருக்கு. நம்ம பார்த்துட்டே இருக்கும். இதை விட மோசம் இப்ப வந்து 22 வெறும் 2 கூட அடிக்க முடியாது. இந்த 5 சீட்டு நீ தச்சிட்ட. நான் கெஞ்சி கெஞ்சி சொன்னேன், காங்கிரசுக்கு ஓட்டு போடாத யாருக்கு வேணாலும் போடுன்னு சொல்லக்கூடாது. சொன்னா காங்கிரஸ் வென்றும்னு நான் சொன்னேன். யாரும் கேட்கல. பட்டுக்கோட்டையில நான் சொன்னேன், வாக்கு சேகரிக்கணும் தான் எங்க ஐயா இருக்கிறார் சாட்சி. வேணா காங்கிரசுக்கு போடாதீங்க, யாருக்கு வேணாலும் போடுங்கன்னு சொல்லிட்டு போலாமாங்க. அந்த இடத்துல வென்றுட்டான். மீதி 5 தொகுதி 4 தொகுதி நான் போக முடியல, அங்க வென்றுட்டான். எல்லாரும் சொல்றாங்க, நான் சொல்ல உலகத்துல சொல்லுது. ஒருத்தன் பேச்ச கேட்டா 10,000 பேர் ஒண்ணா, ஒரு 5,000 பேர் ஓட்டு போடுவோம், 5,000 பேர் கேட்டு போயிடுவோம். ஆனா 10,000 பேர் கேட்டாலும் 10,000 பேரும் ஏன் என் அண்ணன் செல்வமணி சொல்ற மாதிரி, நீ உண்மையிலேயே நல்ல தமிழ் தகப்பனுக்கும் தமிழ் தாய்க்கும் பிறந்தது சத்தியமானா? நீ உண்மையிலேயே மானமுள்ள தமிழச்சி மாறு பார்ப்பித்தது சத்தியமானால் சொன்னதை என் இனம் உண்மையிலேயே நாங்கள் நல்ல ஆத்தாருக்கும் மக்களுக்கும் வெற்றி. எங்களது நாம் தமிழர் கட்சியின் வெற்றி மட்டுமல்ல, என் உழைப்பிற்கு கிடைத்த வெற்றி அல்ல, இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட ஒவ்வொரு தமிழருக்குமான வெற்றி. எங்களைப் போலவே காங்கிரசை வீழ்த்த வேண்டும் என்று ஓடி ஓடி களமாடிய தமிழ் தேசிய சக்திகள் அத்தனை பேருக்குமான வெற்றி. அப்படித்தான் இந்த வெற்றியை நாங்கள் பார்க்கிறோம். என் அன்பு சொந்தங்களே, முள்ளிவாய்க்கால் நிகழ்வு 2 ஆண்டுகளாகிவிட்டது. எவருமே மணந்து கடந்து போய்விட முடியாது. திரளாக திரண்டு இருக்கிற என் உயிருக்கு இனிப்பான என் தமிழ் சொந்தங்களிடத்திலே நான் எழுப்புகிற கேள்வி, ஈழத்திலே நம் இனம் முற்றிலுமாக அழித்துழைக்கப்பட்டு 500 ஆண்டுகள் கடந்து போய்விடவில்லை, 100 ஆண்டுகளை நாம் கடந்து வந்து விடவில்லை, 50 ஆண்டுகள் அரை 100 ஆண்டுகளை நாம் தாண்டி வந்து விடவில்லை, 5 ஆண்டுகளை கூட நாம் கடந்து வந்து விடவில்லை. ஆனாலும் என் சொந்தங்களே, இந்த இடத்தில் தமிழர்களின் இன்னொரு தாயிடத்தில் அவர்களின் 5 ஆண்டுகால எதிர்காலத்தை ஆட்சியை தீர்மானிக்க நடந்த தேர்தலில் என் இனம் என்று, என் மொழி என்று, அதன் உரிமை என்று, என் இனத்திற்கு நேர்ந்த அவலம், அதன் துன்பம், அதன் துயரம், அதன் காயம், அதன் உரிமை, அதன் விடுதலை
என்று பேசுவதற்கு இந்த மண்ணில் நாம் தமிழர் என்கிற கட்சியை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு கட்சி களத்தில் நின்றது உண்டா என்பதுதான் நாங்கள் எழுப்புகிறார்கள். இந்த மண்ணில் ஈழம் என்றோ அதன் விடுதலை என்றோ என் மக்கள் படுகிற துன்பம் என்றோ துயரம் என்றோ காயம் என்றோ கவலை என்றோ காத்தை பதிவு செய்ய ஒருத்தர் நின்றதுண்டா களத்தில்? இதை விட கேவலம் ஏதாவது உண்டா இந்த இனத்திற்கு? யாராவது நீங்க சொல்லுங்க, உலகத்தில் எந்த இனத்திற்கு இவ்வளவு கேவலமான நிகழ்வு இருந்திருக்கிறது? என் முன்னே அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து நாம் தமிழர் நாம் தமிழர் என்று சொல்லக்கூடிய ஒரு இழிவான நிலை உலகத்தில் எந்த இனத்திற்கு நேர்ந்திருக்கிறது சொல்லுவாரோ? என் தம்பி மாறன் தலைவர் பிரபாகரன் ஒரு படத்தையும் எனது படத்தையும் குறித்து ஒரு புலிக்குடியை குறித்து நாம் தமிழர் எழுதி கேரளா போது கை பண்ணிட்டான். கேரள காவல்துறை கேட்ட நாம் தமிழர் கட்சி எங்க ஊரில் நாட்டு கட்சி இல்லை, ஏன்னா நாங்கள் மலையாளிகள் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நீங்க தமிழராகவே ஆகல, அதனாலதான் நாம் தமிழர்னு ஒரு கட்சி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கேரளம் என் அண்ணன் கலைக்குட்டு உதயமானவர்கள் சொன்னது போல வெறும் 1.5 கோடி சிங்கம் 12 கோடி தேசிய மக்களை வைத்திருக்கா சும்மா இல்ல. இந்த 12 கோடி தேசிய மக்கள் யாரு? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த வரலாற்று பிரமிக்க வீரங்கள் இந்த தேசியத்தின் மக்கள். அதை புரிஞ்சுக்க நீ சும்மா கிடையாது. 1 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து சுற்றுப்புறம் வெள்ளக்காரன் தெரியும். 1 கிலோமீட்டருக்கு 3 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து பீரங்கி வச்சு சுட்டுக் கொள்வதா வெள்ளக்காரன் தெரியும். யாருக்கு? என் பாட்டன் வீரன் சிந்தமனைக்கு, என் பாட்டன் மருதபாண்டியனுக்கு, என் பாட்டன் குளித்தவனுக்கு, எங்கள் பாட்டியார் வீரனங்கை வேலாச்சாருக்கு, என் பாட்டன் அடகுறுத்து போனுக்கு, என் பாட்டன் சுந்தரலிங்கனாருக்கு, என் பாட்டன் கட்டபொம்மனுக்கு தெரியும். ஆனாலும் சண்டைக்கு போனான் ஏன்? தமிழனுக்கு மரணத்தை விட மரணம் பிரேமிப்பா. அப்படிப்பட்ட வீரன் செய்த வரலாற்று பிரேமிக்க தேசிய இனத்தின் பிள்ளை என்னாச்சு நினைச்சுப்பா? என் பாட்டன் அருள்மணி தேவன் ராஜராஜ சோழன் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கப்பலிலே சென்று போர் நடத்தி இன்றைக்கு அன்றைக்கு கனார் இன்றைக்கு மலேசியா தாய்லாந்து சிங்கப்பூர் பகுதிகளை வென்று வீரத்தோடு காவிரித்தான் என் பாட்டன் உன் பாட்டன் அருள்மொழி தேவன். அதே மலேசியாவிலே அதே மண்ணிலே அதே புலிக்குடியை ஏந்திய என் தலைவனின் பிள்ளைகள், என் பாட்டன் அருள்மொழி தேவனின் பேரப்பிள்ளைகள் அகதிகளாக இறங்குகிறார்கள். நன்கு மக்களே, 1000 ஆண்டுகளுக்கு இடையிலே நடந்தது என்ன? வீரத்தோடு காமதித்த என் பாட்டனின் பேரப்பிள்ளைகள் ஏழைகளாக அங்கே போய் காமதிக்க காரணம் என்ன? இவ்வளவு சிதைவு இவ்வளவு அழிவு எப்படி வந்தது? சாதி மதம். தமிழருக்கு எல்லோரும் நினைக்கிறீர்கள் சிங்களர்கள் எதிரி என்று, சத்தியமாக இல்லை.